கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக சட்டத்துறை நடத்தும் மாபெரும் மாநில அளவிலான பேச்சு போட்டி நாள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடைபெறுகிறது மேலும் விரிவான விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் தெரிந்து கொள்ளலாம் பிஜேபியோட டபுள் கேம் அதை வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ உதாரணமா ஒரே நாடு ஒரே தேர்தல் அவ்வளவு தூரம் பேசினாங்க முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் குழு எல்லாம் போட்டாச்சு இப்போ ஐந்து மாநில தேர்தல் வருது அடுத்த நாலு மாசத்துல திருப்பி அங்கேயேதான் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போ இந்த ஐந்து மாநில தேர்தலை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியோ அல்லது பாராளுமன்றத்தின் ஆயில வந்து கொஞ்சம் பிரீபோன் பண்ணியோ பத்து மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் கொண்டு வந்திருக்கலாமே மக்களை தேர்தலோடு சேர்த்து பத்து மாநிலத்துக்கு தேர்தல் கொண்டு வந்திருந்தா ஒரே நாடு ஒரே தேர்தலோட முதல் கட்டம் தாண்டி இருக்கலாமே அது ரொம்ப எளிதான விஷயம் தானே ஏன் பிஜேபி செய்யல ஏன் செய்யலன்னா அது அவங்க செய்ய போறதே இல்ல மாநில

சரியான சவால் தான் என்பதை அவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார்கள் வணக்கம் பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓபிசிஸ்க்கான அந்த ஈக்குவேஷன் சதவீத ஒரு அரசியல் அப்படிங்கறத போலவே பழங்குடியினர்களுக்கான விஷயமும் உங்க பேசு பொருள் ஆகுதோ ஏன்னா மணிப்பூர் விவகாரத்துக்கு முன்பாகவே காங்கிரஸ் கர்நாடகால அந்த கர்நாடகாவில மொத்தமா ஒரு ஸ்வீப் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் இந்த இடத்துல சரிவாக டிரைபிள் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் வரைக்கும் அவங்களுக்கு ரிசர்வ் இருக்கக்கூடிய இடம் ஐந்தில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய இடமாக மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் எல்லாம் இருக்கு அப்படின்னும் பொழுது மணிப்பூரனுடைய இம்பாக்ட் இந்த எல்லாம் இருக்குமா ஒரு பழங்குடியினர் அச்சு வந்து இந்தியா முழுவதுமே இருக்குங்க ஜார்க்கண்ட்ல இருந்து நீங்க அதை பார்க்கலாம் ஜார்க்கண்ட்ல இருந்து வடக்க போக போக பழங்குடியினத்தை ஒரு மத்தியில் ஒரு ஒற்றுமையும் அந்த சமுதாய பண்பாட்டு கூறுகளில் ஒரு ஒற்றுமையும் நம்ம பார்க்க முடியுது எனவே மணிப்பூர் விவகாரம் என்பது இதில் எதிரொலிக்கும் என்பதுதான் எனது பார்வை ஆனால் அதே நேரத்தில் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமா அதுக்கு மாற்றா முன் வைப்பாங்க ஏன்னா விஸ்வகர்மா அதாவது அவர்கள் விஸ்வகர்மானா யாருன்னு அந்த ஸ்கீம்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா கைகளாலும் அதே போல கை கருவிகளாலும் பெரிய மிஷின் கிடையாது கையால் பயன்படுத்தக்கூடிய கருவி இப்போ உதாரணமா உளி அறம் இதெல்லாம் வந்து கையால் பயன்படுத்தக்கூடிய கருவி வெறும் ஹேண்டை மட்டும் வச்சு வேலை செய்யறது இப்போ குயவர்கள் வெறும் கையை மட்டும் வச்சு வேலை செய்யறவங்க இப்படி பழங்குடியின மக்களையே அதுக்குள்ள கொண்டு வராங்க என்னன்னா அவர்கள் வந்து நிறைய பின்னல் இருந்து நிறைய ஒரு கைவினை கலைஞர்களாகவும் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களோட பல பொருட்கள் வந்து உலக பெற்றவையாக இருக்கின்றன ஸோ விஸ்வகர்மா ஸ்கீம்ல நாங்கள் இந்த அளவுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் அந்த ஸ்கீமுக்குள்ளே படிச்சு பார்த்தா அதெல்லாம் இருக்கு ஆக பழங்குடியினர் ஓட்டு வங்கியை இப்படி கவர்வதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது அப்போ காங்கிரஸ் கட்சி அதுக்கு ஒரு மாற்று வைக்கணும் அது விசவகர்மா ஸ்கீம் உடனடியாக நாளைக்கே அமலுக்குலாம் வரப்போகிறது இல்லைங்க ஆனால் ஒரு டாக் டாக்கிங் பாயிண்டா எல்லாமே பிஜேபி டாக்கிங் பாயிண்ட் தான் தான் உடனடியாக எதுவுமே இல்லை ஆனாலும் அது ஒரு டாக்கிங் பாயிண்டா கிரியேட் பண்ணுறதுக்கு பிரச்சாரத்துக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு உதவும் என்றாலும் கூட மாநில லோக்கல் லீடரை வச்சு தான் ஒரு மாநில தேர்தல் முடிவு செய்யப்படுகிறது என்பது என் கருத்து பொதுவாகவே மாநில கட்சிகள் தேசிய அரசியலுக்கு வருவதே கூட சரியில்லைன்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன் உதாரணமாக திமுக இங்கே மாநில கட்சி வேற எங்கேயும் போய் அவங்க ஓட்டு வாங்க போறதெல்லாம் இல்லை ஆனால் இந்தியா கூட்டணியில் முதலிருந்தே இருக்கும் திமுக வந்து அதுக்கு பெரிய அச்சாணியாக செயல்படுது அது தேசிய அரசியல் இப்போ காவிரி பிரச்சனை வருது திமுக அரசால் குரல் கொடுக்க முடியல நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு வலிமையான குரல் கொடுக்க முடியல இப்போ காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட பேசுனா அவங்க அதை சொல்கிறாங்க குரல் கொடுக்க முடியல இவங்களால ஏன்னா ஒரு மாநில கட்சி எதுக்கு தேசிய அரசியலுக்குள்ளே போகணும் எப்படி பார்த்தாலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளை வெற்றி பெறப் போகிறார்கள் யார் ஆட்சி அமைத்தாலும் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மரியாதை இருந்ததுன்னா அந்த மரியாதை இருக்கத்தானே செய்யும் இப்பவுமே தேசிய அரசியலுக்கு போனதுனால தானே இதில் வந்து நம்மளால் அடுத்த கட்டம் போக முடியல இப்படி இது இந்த கேள்விகளுக்கு நம்ம விடை காண வேண்டியது விடை காண வேண்டியது இந்த தேர்தல் மூலமாக என்றுதான் நான் நினைக்கிறேன் இல்லப்பா அப்படி பார்த்தா தேசிய கட்சிகள் மாநில அரசியலுக்கு வருவது அப்படின்னும் போது அதுவும் கூட ஒரு வகையில மாநில உணர்வுகளுக்கு எதிராக பல நேரங்களில் போகுதுன்னு ஒரு நிறைட்டிவ் இருக்கு கண்டிப்பாக அந்த நேரடிவ் சரியான நேரடிவ் தான் இப்ப பிஜேபி அங்க வந்து ஒரு வேற ஸ்டாண்ட் எடுக்கு கர்நாடகாவில இங்க வேற ஸ்டாண்ட் எடுக்குது அதாவது மாநிலங்களே மாநில கட்சிகளை ஆளணும் மத்தியில வந்து மாநில கட்சிகள் பங்கு வருகிற கூட்டாட்சி வேணும் இது வந்து அறிஞர் அண்ணாவோட தத்துவம் இதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலங்களில் சுயாட்சி எங்களோட கல்லூரி நாட்கள்ல நாங்கள் பெரிதும் நம்பியது இதுதான் இத்தனை வருடம் கழித்து மீண்டும் ஒரு முறை அது நிறுவனமாகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டமாக இவர் வந்து ராகுல் காந்தி எக்கனாமிக் சர்வேவையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத பேசுறாரு சேர்ந்தது தாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதே வந்து எக்கனாமிக் சர்வே சேர்ந்ததுதான் சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சர்வே தான் அதுக்கு பேரு அது அவர் தனியாக பேசினது அது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஈவன் நீங்கள் பீகாரில் சர்வே பார்த்திங்கன்னாலும் உள்ளே அப்படி தான் இருக்கு எக்கனாமிக் சர்வே சேர்ந்தது தான் எக்கனாமிக் புள்ளி உரங்கள் இன்னும் சரியாக வெளியிடப்படலை கர்நாடகா ஏற்கனவே எடுத்து முடிச்சிருச்சுங்க எடுத்து முடிச்சு அது ஒரு ஆறு வருஷம் இருக்கும் நடுவில் ஒரு காங்கிரஸ் ஆட்சியும் வந்துருச்சு ஒரு ஃபுல் பிஜேபி ஆட்சி வந்துருச்சு இப்போ வந்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி ஆறு மாதமாக இருக்குது புள்ளி உரங்களை வெளியிடவே இல்லை என்ன காரணம்னா அங்கே இருக்கிற உகலிகாசம் அங்கே இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஒரு லிங்காயத்துகளோ புகலிகாசோ அதை எதிர்க்கிறாங்க அந்த புள்ளி உரங்களை வெளியிடுவதில் ஸோ கர்நாடக காங்கிரஸுக்கே வந்து அதில் சில பிரச்சனைகள் இருக்குது ஒரு ராமன் சிங்கோ அல்லது ஒரு வசுந்தராஜேவோ இந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியும் இல்ல கட்சியிலயும் ஹோல்ட கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக செய்து விட்டது மோடி அமித்ஷா ஜோடி அப்படின்னும் பொழுது அவங்க உள்ளுக்குள்ள என்ன செய்வாங்கன்னு ஒரு கேள்வி கட்சியினுடைய அதாவது இந்த காங்கிரஸ் தான் பிரிவுகளுக்கு அல்லது பல குரூப்ஸ் இருக்கும்னு பேர் போனதுங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி பிஜேபிக்கும் போயிடுச்சோங்கிற ஒரு பார்வை அது சரிதானா சரியான பார்வை அதாவது உட்பூசலுக்கு பெயர் விட்டது காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சியில் தலைவர்களின் எண்ணிக்கை விட கோஷ்டிகள் எண்ணிக்கை அதிகம்னு விளையாட்டாக சொல்லுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் அதை சொல்லுவாங்க நான் கண் கூட பார்த்த விஷயந்தான் கிட்டத்தட்ட அதே நிலைமையில் தான் பிஜேபியும் இருக்குது இப்போ லோக்கல் லீடரை தாண்டி எல்லாமே மோடி தான் அப்படின்னு சொல்வதும் காங்கிரஸ் கட்சியில் லோக்கல் லீடரை தாண்டி எல்லாமே ராகுல் தான் சொல்வதுமே ஆபத்தானது அப்போது தேசிய அளவில் மக்களவைத் தேர்தல் நடக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகும் மாநில அளவில் மாநில தேர்தல்களுக்கும் அதே ஃபார்முலாவை கடைபிடிச்சா ஒர்க் அவுட் ஆகாது பிஜேபியோட டபுள் கேம் அதை வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ உதாரணமா ஒரே நாடு ஒரே தேர்தல் அவ்வளவு தூரம் பேசுனாங்க முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் குழு எல்லாம் போட்டாச்சு இப்போ ஐந்து மாநில தேர்தல் வருது அடுத்த நாலு மாசத்துல திருப்பி அங்கேதான் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போ இந்த ஐந்து மாநில தேர்தலை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியோ அல்லது பாராளுமன்றத்தின் ஆயில வந்து கொஞ்சம் பிரிபோன் பண்ணியோ பத்து மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் கொண்டு வந்திருக்கலாமே மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து பத்து மாநிலத்துக்கு தேர்தல் கொண்டு வந்திருந்தா ஒரே நாடு ஒரே தேர்தலோட முதல் கட்டம் தாண்டி இருக்கலாமே அது ரொம்ப எளிதான விஷயம் தானே ஏன் பிஜேபி செய்யலை ஏன் செய்யலைன்னா அது அவங்க செய்ய போறதே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்றது மட்டும்தான் செய்யறது ரொம்ப குறைவு இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது பாரதிய ஜனதா ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்கான காரணங்களை பட்டியலிடணும் ஒன்று சமூக வலைதளங்களில் பாரதிய ஜனதா வகிக்கிற அந்த டாமினன்ட் ரோல் அதை வந்து காங்கிரஸ் கட்சி மட்டுப்படுத்தணும் அதெல்லாம் செய்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்போ இந்த மூணு மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணி என்ன உத்திகளை பயன்படுத்த போகிறது என்பதை வைத்து நாம் வந்து வரவிருக்கிற மக்களவைத் தேர்தல் முடிவை வந்து யோகிக்கலாம் என்பது என் கருத்து சார் இப்ப இதற்கு அடுத்த கட்டமாக அப்படின்னும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐந்து மாநிலங்களும் பாஜக தோல்வியடைந்தது ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் ஜெயித்து வந்தார்கள் அப்படின்னும் பொழுது அந்த முன்னோட்டம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறாங்க பட் அங்க வந்து இடபிள்யூஎஸ் அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டதும் புல்வாமாவும் அப்படின்னு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு வேற ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம் அங்க என்ன காரணங்கள்னால வந்தது இந்த முறையை அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அதாவது போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு பெரிய வித்தியாசம் வந்து இந்தியா கூட்டணி தாங்க பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க வேண்டுங்கிற காமன் அஜெண்டால இந்தியாவில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது முக்கியமான கட்சிகள் அவர்களிடம் இருக்கிற எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அந்த ஓட்டு சதவீதம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கு அதனால தான் தர்மேந்திர பிரதான் மாதிரியானவர்கள் அது மத்திய அமைச்சர்கள் இந்தியா கூட்டணி சரியான சவால் தான் என்பதை அவர்கள் வெளிப்படையாகவே ஒத்துக்கொள்கிறார்கள் எனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதையும் இதையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இல்லை என்பதுதான் என் கருத்து இந்தியா கூட்டணி தன் ஒற்றுமையை வந்து நிரூபித்து குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பது தொகுதிகளில் ஒற்றை கூற்றை நிறுத்தினால் பாரதிய ஜனதா வீழ்த்தப்படும் என்பதுதான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்டங்களுக்கு எலிவேட் ஆகிறது பாஜக தரப்பில் இருந்து மத்திய அமைச்சர்களை எல்லாம் உள்ள களம் இறக்குகிறார்கள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னா ஏற்கனவே ஒரு கிளைம் வந்து மண்ணின் மைந்தர்களை நாங்க அங்க கொண்டு போய் வச்சிருக்கோம் ரெப்ரஸண்டேஷன் கொடுக்கிறோம் அப்படின்னதை தாண்டி களம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறதுங்கிற ரிப்போர்ட்ஸ்னால அவர்களை திரும்ப உள்ள கொண்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு மத்திய அமைச்சர்கள் குறிப்பிட்ட ஜாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அவர்களோட அதுதான் தெரியுது மீண்டும் பாரதிய ஜனதா மறைமுகமாக இந்து ஓட்டு வங்கி போக அந்த ஜாதி ஓட்டு வங்கி மீதும் குறி வைக்கிறது அதாவது இந்து மதம் இந்து மதத்தை ஒற்றுமைப்படுத்துதல் அப்படி அத அது வந்து வெளி தோற்றத்துக்கு அப்படி தெரிந்தாலும் மீண்டும் பழைய டெக்னிக் தான் ஜாதி அடிப்படையில் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் தான் பாயிண்ட் அப்போ மத்திய அமைச்சர்களை மீண்டும் இங்கே மாநில அரசியலுக்கு கொண்டு வருவது ஒரு வகையில் தவறு தான் ஏன்னா அவங்க தேசிய அரசியலில் ஒரு கால் ஊன்றி இருந்திருப்பாங்க தேசிய அரசியலுக்கு தேசிய அரசியலுங்கிறது முற்றிலும் வேறுபட்டதுங்க திருப்பி அவங்கள மாநில அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து பயன் இல்லை அவர்கள் வெற்றி பெறுவதும் கடினமாக இருக்கும் மக்களவை தொகுதி மக்களவையில் வெற்றி பெறுவதுங்கிறது வேற அது ஒரு வேற கேமு மாநிலங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவது என்பது வேற கேமு காரணம் சட்டமன்றம் சின்னது உள்ளூர் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதி அது ஒரு மா ஒரு மக்களவை தொகுதி இது வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி என்னும்போது உள்ளூர் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இவர்களுக்கு இந்த கள நிலவரமே புரியுமானே எனக்கு சந்தேகமாக இருக்கு திடீர்னு எம்பியை கொண்டு வந்து எம்எல்ஏ டிக்கெட்டில் நீங்கள் போட்டீங்கன்னா எம்எல்ஏ டிக்கெட்டுக்கான கள நிலவரம் புரியாமல் போயிடும் பாரதிய ஜனதா வந்து ஒரு ராங் மூவ் என்று தான் நான் நினைக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிக்காக ராங் மூவ் அது போக அந்த உள்ளூர் தலைவர்கள் உதாரணமாக வசுந்தரா மாதிரியான தலைவர்கள் எல்லாம் கன்சல்ட் பண்ணாமல் செய்கிறதுனால தான் இந்த தவறு விளையுது ஏன்னா அவங்களுக்கு அந்த லோக்கல் கலர் தெரியும் இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவின் எதிர்கால தோல்விக்கு கட்டியும் கூறும் விதமாக இருக்கிறது என்பதுதான் என் கருத்து சார் இப்ப இன்னொரு கேள்வி வருது பக் அடுத்த புள்ளி விபரத்தை ராகுல் கொடுத்திருக்கிறார் நாங்க நாலு ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கிறோம் மூன்றுல எங்களுக்கு ஓபிசி முதலமைச்சர்கள் பாஜக பத்துல அவர்களுக்கு ஒரே ஒருவர் தான் அப்படிங்கிறத கொண்டு வரும் பொழுது கேஸ் சரி இதுவும் சரி மோடி என்பவர் வெறும் டோக்கனிசம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு ஆன்டி ஓபிசி என்று நிறுவ முயற்சிக்கிறாரா ராகுல் அது எடுபடுமா அது ஆன்டி ஓபிசி நிறுவ முயற்சிக்கிறார் அது எனக்கு நன்றாகவே தெரிகிறது ஆனால் வெறும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமே அதை நிறுவமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் வருது என்ன காரணம்னா அவங்களோட அந்த சப்கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசியும் ஒரு பாயிண்ட் தான் இடஒதுக்கீட்டின் பலன்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே மொத்தம் ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு ஐம்பதுல வந்து முப்பது இருபது நம்ம பிரிச்சோம் இருபது சதவீதம் வந்து அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு ஜாதிகளுக்கு வன்னியர்கள் உட்பட போன தேர்தலில் வந்து பன்னீர் வங்கி அதை மனதில் வைத்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்துச்சு அப்போ வந்து கிளாஸ் பேஸ்டு ரிசர்வேஷனுக்கும் காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷனுக்குமான வித்தியாசம் நம்மளோட இடஒதுக்கீடே வந்து பிராமணர் அல்லாதோர் இடஒதுக்கீடு அப்படி கிளாஸ் பேஸ்டு வன்னியிருக்கான இடஒதுக்கீடு முதலியாருக்கான இடஒதுக்கீடு நாடாளுக்கான இடஒதுக்கீடுன்னு கிடையாது இதே தான் வட இந்தியாலும் இதே தான் அப்போ நீங்கள் பேக்வர்டு கிளாஸஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி ஓபிசிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு ஓபிசியை சப்கேட்டகரைஸ் பண்ணுறதுங்கிறது சரியாக தவறாங்கிறது அடுத்த கேள்வி வரும் ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட் முழுமையாக நமக்கு கிடைச்சா அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும் ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் இந்து ஒற்றுமை இந்து ஓட்டு வங்கி இந்து மதத்திற்குள் இருக்கிற ஜாதிகளுக்கான ஓட்டு வங்கியாக மாற்றினால் தங்களுக்கு ஆபத்து தங்களுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க எனவே இந்து ஓட்டு வங்கிங்கிற அந்த ஒற்றை ஆயத்தை உயர்த்தி பிடிக்கும் போதுவேஷன் சென்சஸ் அல்லது சர்வே என்கிற ராகுல் இன்றைக்கு இப்போது பேசி இருக்கிற விஷயம் எல்லாம் அதன் முன்னால் வந்து பிரச்சனைக்குள்ளாகும் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு மாற்றாக வந்து ஓபிசி இட் வில் டேக் டைம் அது இந்த தேர்தலுக்கு அதை கொண்டு வர முடியாது ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட் எவ்வளவு நாளா பெண்டிங்ல இருக்கு இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க எதுக்குன்னா நம்மள மாதிரி மீடியா டிஸ்கஷனுக்கும் டிபேட்டுக்கும் தான் அது உதவும் அப்போ எப்படி பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது சட்டம்லாம் நிறைவேற்றியாச்சு எப்போ இடஒதுக்கீடு வரும் அதை சொல்லுங்க அதுக்கு சென்சஸ் நடத்தணும் சரி எப்போ சென்சஸ் நடத்துவீங்க அது அடுத்த ஆட்சி வரும்போது தான் அதுக்கான மு முன்னேற்பாடுகளை தொடங்கும் அப்போ எப்போ முடியும் அது சில வருடம் ஆகும் சரி அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து தொகுதிகளையெல்லாம் மறுவரையறை செய்யணும் ஆக ஒட்டுமொத்தத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னும் ஒரு ஆறு வருஷமோ பத்து வருஷமோ ஆகும் ஆனால் இப்போ வந்து ஒரு டோக்கனிசம் நாங்கள் கொண்டு வந்துடுறோம் சட்டம் கொண்டு வந்துட்டோன்னு அதே மாதிரி இதை டோக்கனிசமாக அவங்க பயன்படுத்துவாங்க ஆனால் அடிப்படையில் அவங்க நோக்கம் வந்து இந்து ஓட்டு வங்கியை வந்து கன்சாலிடேட் பண்ணுறது தான் அப்போ இந்து ஓட்டு வங்கிங்கிறது இருக்கா அது ஒரு மாயை ரொம்ப பெரிய அளவுக்கு தேய்ந்திருக்கிறது இந்த உண்மைகளை வந்து நம்ம வந்து இந்த குறைந்தபட்சம் இந்த மூன்று மாநில தேர்தல்களில் தெரிந்து கொள்ளலாம் என்பது எனது எண்ணம் ரொம்ப நன்றி சார் விரிவான பல பார்வைகள் பல ஒரு நீண்ட பிரயாணம் இருக்கிறது அது அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சரி இந்தியா மக்களுக்கே ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஒன்பது ஆண்டு காலம் இவர்கள் கட்டி காத்திருக்கக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது இன்றைக்கு இட் இஸ் ஆன் ட்ரையல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி பயணிக்கிறது எப்படி போகிறது கள நிலவரம் களத்துல அரசியல் சதுரங்கள் எப்படின்னு நகருதுங்கிறது மற்ற பேசலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்